நமஸ்காரம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நாம சந்திக்கிறோம் சில சமயம் வாழ்க்கையே பிரச்சனையாவும் இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாத மாதிரியும் இருக்கு இன்றைய அரை சிந்தனையில பெரிய பிரச்சனை இருக்கு அதை எப்படி நாம அணுகிறது அப்படின்றத பத்தி சிந்திக்க போறோம் இதுக்கு நாம கிருஷ்ணாவதாரத்துல வர்ற சில கதைகளை பார்க்க போறோம் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவே இல்லாத மாதிரி சில சமயம் நமக்கு தோணும் அந்த பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரே பிரச்சனை பூதாகரமா இருக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி பல பரிமாணங்கள்ல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்ம மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு அதனால நம்ம மனசு நல்ல வழிகளில் செயல்படுறது இல்லை இதனால யாருக்கு பாதிப்பு நமக்கு தான் இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில எப்படி சந்திக்கணுங்கிறது ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறது இந்த பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி சந்திக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வாழ்க்கையில நடந்த சில சுவையான சம்பவங்களை இங்க பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில நாம என்ன பாடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத போறோம் மகாபாரதத்திலேயே ரொம்ப அதிகமா பேசப்படாத பயங்கரமான வில்லன் யாரு அப்படின்னா அது ஜராசந்தனா தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஜராசந்தனுடைய பவர் என்னன்னு தெரியாது நாம கேட்டது துரியோதனம் தான் கேட்டவன் இல்லை கம்சந்தான் வந்து அயோக்கிதானம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் தாத்தா யாருன்னா தான் ஜராசந்தன் யாருன்னா கம்சனோட மாமனார் நமக்கு ஏற்கனவே தெரியும் கம்சன் கிருஷ்ணனுக்கு மாமா என தேவகியோட கசின் பிரதர் கம்சனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அஸ்தி பிராப்தி இவங்க ரெண்டு பேருமே ஜராசந்தனோட பொண்ணுங்க ஜராசந்தன் மகத நாட்டு பேரரசன் கம்சன் கிருஷ்ணர் கையில மாண்டு போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் ஒப்பாரி வச்சாங்க ஒரு சின்ன பொடி பையன் வந்து ஆட்சிய கலைச்சது இல்லாம எங்களோட புருஷனை கொன்னுட்டான் இந்த கோவம் தாங்காம ஜராசந்தன் ஒரு பெரிய ராணுவத்தை எடுத்துக்கிட்டு வரான் இப்ப இருக்கிற ராணுவத்தில் இவ்வளவு பேர் இருந்தா அதுக்கு பேரு பட்டாலியன் இவ்வளவு பேர் இருந்தா அதுக்கு ஒரு ரெஜிமெண்ட் இவ்வளவு பேர் இருந்தா ஒரு பிரிகேட் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த காலத்துலயும் இது மாதிரி சில பேர் வச்சிருந்தாங்க மகாபாரதம் டிவில பார்த்தவங்க இல்ல இதில் கேட்டவங்க இந்த ராணுவ கணக்கு கரெக்டா சொல்லுவாங்க அதுக்கு பேரு ஒரு அக்ஷவுனி ஒரு அக்ஷவுனியில இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது ரதங்கள் இருக்கும் கூடவே இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது யானைப்படை இருக்கும் அதுக்கு மூணு மடங்கா அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பத்து குதிரைகள் இருக்கும் அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு காலாட்படைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இருக்கும் இப்படி இருக்கிறது தான் ஒரு அக்ஷவணி இந்த அக்ஷோணியில சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடி இதை விட ஒரு பெரிய சப்ளை செயின் இருக்கும் இந்த யானைக்கு தீனி போடுறவங்க இந்த குதிரையை பாத்துக்கிறவங்க இந்த ரதத்தை சரி பண்ணுறவங்க இவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்றவங்க இது மாதிரி ஒரு பெரிய சப்ளை செயினே இருக்கும் மகாபாரதம் யுத்தம் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இடையே நடந்தாலும் அதுல கலந்துகிட்ட ரெண்டு பக்க படையினரின் எண்ணிக்கை பதினெட்டு அக்ஷவணி அதுல கௌரவர்கள் பக்கம் பதினோரு அக்ஷவணி பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ஷவணி இத ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும் ஜராசந்தன் கிருஷ்ணன் தன் மாப்பிள்ளைய கொன்னதுக்கு பழி வாங்கணும் படலமாக இருபத்தி மூணு அக்ஷவணி படையை எடுத்துக்கிட்டு மதுரா நகரத்தை முற்றுகைய வச்சான் கிருஷ்ணர் அதை முறியடிச்சு அவனை ஒத்த ஆளா திரும்பி அனுப்பிச்சிடுறாரு பதினேழு தடவை இருபத்தி மூணு அக்ஷவணி படையினர் சேர்த்துக்கிட்டு படையெடுத்து வந்து ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடைஞ்சு பின்னாடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் பதினெட்டாவது தடவை வரும்போது கிருஷ்ணர் இந்த கதைய கொஞ்சம் வேற விதமா போக விடலாம் அப்படின்னு கதையை மாத்திடுறாரு என்னன்னு பார்ப்போம் இப்போ முதல் தடவைய மதுரா நகரத்துக்கு ஜராசந்தன் இருபத்தி மூணு அக்ஷவனி படையோட வந்திருக்கான் அப்போ கிருஷ்ணர் யோசிக்கிறார் என்ன பண்ணணும் இவன் இவ்வளோ பெரிய ராணுவத்தை எடுத்துட்டு வந்திருக்கானே என்ன பண்ணலாம் அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் நம்ம அவதார நோக்கம் என்ன பூபார ஹரணம் இந்த பூமி பாரத்தை குறைக்கணும் உடனே அவர் மனசுல நினைச்ச உடனே ரெண்டு உன்னதமான தேர்கள் அதில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திவ்யா அஸ்திரங்கள் ரெண்டு சாரதி கூடவே வந்து இறங்குது பல்ராமர் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் சொல்கிறாரு இதெல்லாம் உன்னுடைய பழைய ஆயுதம்தான் நீ அதை கையில் எடுத்த உடனே அதை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் வரும் கவலைப்படாத நம்ம பிரச்சனை வாசல்ல இருக்கு இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்காது ஒரு சின்ன ஆர்மியை எடுத்துக்கிட்டு இந்த கடல் மாதிரி இருக்கிற ஜராசந்தனுடைய ஆர்மி கூட சண்டை போட கிருஷ்ணரும் பலராமரும் போறாங்க இது பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருந்தா எந்த பக்கம் சால்வ் பண்ணணும் எதுல சால்வ் பண்ணணும் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் நம்ம ப்ராப்ளம் ஒண்ணு கம்மி அப்படின்ற ஆட்டிடியூட்ல அங்க வந்த இருபத்தி மூணு அக்ஷரனையும் காணாம போயிடுச்சு பலராமன் ஜராசந்தனை பிடிச்சி ஒரே வெட்டா வெட்டலான்னு போறப்போ கிருஷ்ணர் அவனை தடுக்கிறார் கிருஷ்ணர் மனசுல என்ன வராயாம் அச காரிய கோவி கருமமே கண்ணாயினார் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க காரிய சிகிர்ஷையா வந்த வேலையை விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பண்ண கூடாது கிருஷ்ணர் பலராமரை ஜராசந்தனை கொடுறதுல இருந்து டாப் பண்ணிட்டார் பலராமருக்கு ஒரே கன்ஃபியூஷன் வந்ததே இவனை கொடுறதுக்கு தான் கிருஷ்ணர் அவனை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு போன்னு சொல்லிட்டார் ஜராசந்தனுக்கு தோல்வி அடைஞ்ச கோபத்தை விட இப்படி ஒரு அவமானம் நடந்தது ரொம்ப அசிங்கமா போச்சு ஏன்னா அன்னைக்கு தேதி மட்டும் அவன் தான் நம்பர் ஒன் ராஜா அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான் கூட இருந்த அவனுக்கு இருந்த சில குட்டி ராஜாக்கள் அவனுக்கு கீழே இருந்த குரு நிலம் மன்னர்கள் அவனுக்கு ஜால்ரா போடுற நாலஞ்சு பெரிய ஆளுங்க கவலைப்படாதீங்க இந்த தடவை விட்டத அடுத்த தடவை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் மனசுல ஒரு தெம்பூட்டி இன்னொரு தடவை போர் செய்யலாம் அப்படின்னு பதினேழு தடவை இருபத்தி மூணு சேனையை ரெடி பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பதினெட்டாவது தடவை ஜராசந்தன் படையெடுத்து வரும்போது அதே சமயம் காளயவனன் அப்படின்ற இன்னொரு அரசன் மதுரா நகர் மேல படம் எடுத்து வர்றோம் கிருஷ்ணர் பார்த்தாரு நார்மலாக ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும் இப்போ இந்த வாட்டி ரெண்டு பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தேவ தச்சன் விஸ்வகர்மா நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஆர்கிடெக்ட் அவரை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி கொடுங்க இங்க இருக்கிற இந்த துவாரகா நகரம் அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மாணித்து மதுரா நகரத்து மக்கள் அத்தனை பேரையும் அவங்க வச்சிருந்த சாமான எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அங்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார் இந்த வாட்டி ஒரு சின்ன ஆர்மியை எடுத்துக்கிட்டு ரொம்ப சின்ன ஆர்மி கொஞ்சம் ஆளுங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜராசந்தனை எதிர்க்க போறாரு ஆனா இந்த தடவை சண்டை போடாம அவனை பார்த்ததும் பயந்தா மாதிரி தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிட்டார் அங்க வந்து ஒரு ஒரு மலை இருந்தது பிரவர்சனா அப்படின்ற ஒரு மலை இருந்தது அந்த மலையில ஏறிக்கிட்டாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாததுனால ஜராசந்தனுக்கு ஒரே கோவம் இந்த மலை அந்த மலையில இருக்கிற அத்தனை காடு எல்லாத்தையும் கொளுத்துறான் அந்த அக்னிக்கு முன்னாடி யாரும் தப்பிச்சிருக்க முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டான் ஆனா கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேரும் அந்த இருந்து தப்பிச்சு துவாரகா நகரத்துக்கு போயிட்டாங்க பின்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜராசந்தன் போரிலிருந்து ஓடி போன கோழை ரண்சோர் அப்படின்னு கிருஷ்ணனை திட்ட ஆரம்பிச்சிட்டான் பல வருஷங்களுக்கு அப்புறம் கிருஷ்ணனோட ஒரு அத்த பையன் அவன் பேரு சிசுபாலன் அவன் சேடி நாட்டு மன்னன் ஜராசந்தன் கிருஷ்ணனை எதிர்க்கிற அத்தனை பேரையும் ஒரு அணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில அவனுக்கு வளர்ந்து கரமா இருந்த சிசுவாள் ருக்மிணி விதர்ப நாட்டு இளவரசி ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்றாங்க பத்தி மத்தவங்க சொல்லி கேட்டே அவருக்கும் ருக்மிணி மேல ஒரு காதல் அர்ஜென்டா டெலிவர் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்பீட் போஸ்ட் பெண்டெக்ஸ் மாதிரி உடனே போய் இந்த லெட்டர் கொடுங்க அப்படின்னு ஒரு பிராமணரை புடிச்சு கிருஷ்ணர்கிட்ட அனுப்புறா கையில் ஒரு லவ் லெட்டர் கொடுத்தான்னு அந்த லெட்டர் பார்த்துட்டு உடனே கிருஷ்ணர் வரார் வந்துட்டு கிருஷ்ணர் ருக்மிணியை கூப்பிட்டுக்கிட்டு போறார் இதுல ருக்மிணியை கடத்திக்கிட்டு போறார்ன்றது வந்து நம்மளோட சினிமாவில் சித்தரிக்கிறாங்க லெட்டரை போட்டு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்றது கடத்தல் கிடையாது இதை பார்த்துட்டு ஜராசந்தன் சிசுபாலன் இன்னும் பல அரசர்கள் எல்லாம் பெரும் கோபத்தோட கிருஷ்ணனை எதிர்க்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் அர்ஜென்டா எங்கேயோ போறானே யாரோ வந்தாங்க லெட்டர் கொடுத்தாங்க என்னமோ பெரிய பிரச்சனை வரப்போறதுன்னு ஒரு பெரிய சேனையை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் பின்னாடியே வந்திருக்கார் வந்த இடத்துல கிருஷ்ணரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இவங்கள பார்த்ததுமே இந்த விஷ்ணி சேனை இவங்களோட சண்டை போட்டு என்கேஜ் பண்ண ஆரம்பிக்குது பின்னாடி ருக்மிணியோட அண்ணன் ருக்மன் அவன் சண்டை போட கிருஷ்ணர் பின்னாடி போகிறான் அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜராசந்தன் சிசுபாலனுக்கு மனசு தேத்துறான் கை கட்டினது வாய்க்கட்லேயே கல்யாண நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சப்போ திடீர்னு கிருஷ்ணன் வந்து இந்த பொண்ணையை கடத்திக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு புலம்பின்றி இருந்த சிசுபாலனுக்கு சொன்னா பதினேழு தடவை தோத்த நான் பதினெட்டாவது தடவை தான் கிருஷ்ணனை ஜெயிக்க முடிஞ்சது அதனால் நீயும் உனக்கு வரும் காலம் வரை தான் ஆகணும் அப்படின்னு மனசை தேத்துறான் பல வருஷங்கள் போகுது கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு அரசாவையில் உட்கார்ந்துருக்கப்போ ஒரு தூதுவன் வந்து ஜராசந்தனோட அக்கிரமங்களை பத்தி சொல்றாங்க ஜராசந்தனோட சிறையில பல அரசர்களை பிடிச்சு வச்சிருக்கான் அவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு பலி கொடுத்து அதனால பெரும் சக்தி கிடச்சி யாரும் அவனை தோக்க முடியாத ஒரு சக்தி கிடச்சி இன்னும் அநியாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தான் உத்தவரும் கிருஷ்ணர்கிட்ட இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு விஜயாபனம் பண்ணவே கிருஷ்ணர் உடனே யுதிஷ்டரை போய் பார்க்குறாரு யுதிஷ்டா நீ சாதாரண அரசனா இருந்து பிரயோஜனம் இல்லை பேரரசனா ஆகணும் அதற்கு ராஜசூய யஜ்ஜம் பண்ணணும் அந்த ராஜசூய யஜ்ஜம் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் பேரு ஜராசந்தன் அந்த ஜராசந்தனை முறியடிக்கணும்னா என்னோட இப்பவே பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பு நாங்க மூணு பேரும் போய் அவன் கதையை முடிச்சுட்டு வரோம் மூணு பேரும் யுதிஷனோட அனுமதியின் பேர்ல மகத நாட்டுக்கு போய் ஜராசந்தனை பார்க்குறாங்க ஜராசந்தனை பார்த்துட்டு ஒரு வரம் வேணும் அவங்க மூணு பேரும் பிராமணர்களா வேஷம் போட்டுக்கிட்டு போறாங்க அந்த காலத்துல பிராமணர்கள் யாஜகம் பண்ண அதை கொடுப்பாங்க போய் தன்னை யாச்சகமா அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஜராசந்தன் இந்த தோத்தாங்குழி பொய்யன் மாட்டுக்காரன் கிருஷ்ணன் கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கிடுறான் அர்ஜுனன் பீமனோட சின்ன பையன் பீமன் அவனுக்கு நிகரான பலசாலி அதனால பீமனோட சண்டை போடுறது சம்பாதிக்கிறான் நகரத்துக்கு வெளியில ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கதைகளோடு முதல்ல சண்டை போடுறாங்க பின்னாடி மல்யுத்தம் குஸ்தி இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இருபத்தேழு நாள் சண்டை போயிட்டே இருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் சண்டை போடுவாங்க ராத்திரியில் எதுவும் நடக்காத ஏதோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுற மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் தேர்த்திக்கிட்டு மறுநாளைக்கு ரெடி ஆவாங்க இப்படி இருபத்தேழு நாள் போச்சு பீமனுக்கு ஒரே குழப்பம் இவனை எப்படிதான் கொல்றது இருபத்தெட்டாவது நாள் அவனை உடம்பையே பிச்சு போட்டான் திரும்பி ஓட்டிக்கிச்சு இவனை கொல்லவே முடியாதுன்னு பீமனுக்கு இப்போ மனசுல ஒரே வருத்தம் அப்போதான் அந்த உண்மை வெளியில வருது ஜராசந்தனுடைய பிறப்பின் ரகசியம் ஜராசந்தனுடைய அப்பா ராஜா பிருகத் ரத்தன் அவனுக்கு குழந்தையே இல்லை சண்ட கௌசிகர் அப்படின்ற ஒரு ரிஷி கிட்ட போய் குழந்தைனும் அப்படின்னு கேட்குறான் அவர் ஒரு மாம்பழத்தை ஆசீர்வாதம் பண்ணிக் கொடுக்குறாரு இவன் உடனே போய் அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பேர் மேலேயும் அவனுக்கு பிரியம் மாம்பழத்தை பாதியாக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துட்டான் அவங்களும் ஒன்பது மாதம் கருத்தரிச்சு குழந்தை பிரசவம் ஆகும்போது பார்த்தா பாதி பாதி குழந்தையா இருக்கு இந்த மாமிச பிண்டத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ரெண்டு ராணியரும் நகரத்துக்கு வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டாங்க மாமிச வாசனைய பார்த்து சாப்பிடறதுக்கு வந்த ஒரு ராட்சசி அவ பேரு ஜரா இந்த ரெண்டு துண்டங்களையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்தப்போ அது சேர்ந்து ஒரு குழந்தையாயிடுச்சு இந்த குழந்தைய நாம எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான் அதனால அந்த குழந்தைக்கு அவ பேர் மூலமாவே ஜரா அந்த ராட்சசி பேரு சந்த அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் யார் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு குழந்தை பாதியையும் சேர்த்தாங்களோ அதனால ஜராசந்தன் அப்படின்னு பேரோட இருந்தான் அதனால ஜராசந்தனா அவ்வளவு எளிதா கொள்ள முடியாது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவன் மரண பிடியில் இருந்தப்போ கர்ணன் கிட்ட சண்டை போட்டு அடுத்த ஒரு பானத்துல அவன் உயிர் பிரிஞ்சிருக்கும் ஆனா அப்போ வெள்ளக்குடி கட்டினதுனால கர்ணன் கூட நட்பு ஏற்பட்டு அவனை விட்டுடுறான் இப்போ பீமன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ பகவான் கிருஷ்ணர் அவனை உற்சாக படிச்சுதோடு இல்லாமல்

இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து அவங்கள விடுதலை பண்ணதை ரொம்ப ஆனந்தமா கொண்டாடுறாங்க அந்த கிருஷ்ணனை கொண்டாடினதோடு இல்லாம அவனோட ஆக்ஞியின் பேர்ல அவங்கவுங்க நாட்டுக்கு போய் நல்ல விதமா ஆட்சியும் செய்யறாங்க இந்த கதையை இதோட நிறுத்திக்குவோம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையிலேருந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு இப்போ தெரிய போகுது முதல் விஷயம் பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா அதுக்கு ஒரே அணுகுமுறை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பல அணுகுமுறைகள் தேவைப்படலாம் ஜராசந்தன் ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைய முதல்ல கிருஷ்ணர் ஒரு விளையாட்டு மூலமாக ஒவ்வொரு தடவையும் அவன் ஒரு ஆர்மியை எடுத்துக்கிட்டு வருவான் அந்த சேனையை

வேற விதமா நாம யோசிச்சு வேற ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் வேற ஒரு பல விதமா நம்ம யோசிச்சு பல விதமான தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது கிருஷ்ணர் முதல் வாட்டியே ஜராசந்திரம் கொண்டு வரலாம் ஆனா அங்கதான் வந்து பாகவதம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துது காரிய சிகிச்சையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் போய் தூங்க கூடாது வாழ்க்கையில நம்ம எது பண்ணணுமோ அதை போக்கஸ் பண்ணணும் கிருஷ்ணர் முதல்லயே கொண்டு இருந்தா ஜராசந்தனுடைய திறமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த் பாரத்தை டேப் பண்ண முடிஞ்சிருக்காது பகவானுக்கு பூமி பாரத்தை குறைக்கணும் அப்படின்றது முக்கியமான நோக்கம் இப்போ கம்சன் ஒரு ஒரு ஆளா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு ஆளா கிருஷ்ணர் கொண்டுகிட்டு இருக்காரு கடைசியில ஆளே இல்லாதப்போ கிருஷ்ணரே போய் கம்சனை கொண்டுட்டார் ஆனா பூமி பாரத்தை குறைக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா இல்ல ஆனா ஜராசந்தன் கெட்ட புத்தியில இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு அணியில கொண்டு வந்து அத்தனை பேரையும் சண்டை போடுறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து சாப்பாடும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு தடவையும் கூட்டிகிட்டு வரான் கிருஷ்ணர் மதுரா நகரத்துலேருந்து வெளில வந்து அவங்கள கொல்லணும் அவ்வளோதான் வேலை நம்ம வேலையை இன்னொருத்தம் பண்ணுறப்போ நாம் என்னத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கணும் அதனால் பலராமர் அவனை கொள்ள எத்தனைச்சப்போ அவனை விடுதலை பண்ணி போக விட்டுடுறாரு நம்ம வேலை யார் மூலமாக நடக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது வேலை நடக்குதான்றது தான் இம்பார்ட்டன்ட் எல்லா வேலையும் நானே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது ஒரு கம்பெனி ஓனர் இருக்காரு இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம் எல்லா வேலையும் அவரே பண்ணிட்டு இருக்க முடியுமா அதுக்கு தான் தனித்தனியாக ஆளை போட்டு அந்த வேலையை அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்றாரு அதே மாதிரி கிருஷ்ணர் எல்லா வேலையும் அவரே பண்ணா கூட சில வேலைகளை டெலிகேட் பண்ணி விட்டுடுறாரு ஒரு டீம் ஒர்க்கை பத்தி எம்பசைஸ் பண்றாரு கிருஷ்ணர் ஒரு கூட்டு முயற்சி பதினேழு தடவை சண்டை போட வந்தப்பவும் பலராமர் ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்தார் அந்த சண்டையில கிருஷ்ணனுக்கு உறுதுணையா இருந்தார் எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணன் இருந்தானோ அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்ல எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது கம்பெனியோட டாப் சீக்ரெட்ஸ் அங்க வேலை செய்யற குமாஸ்தாவுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கிருஷ்ணர் மனசுல ஏன் ஜராசந்தன விட்டேன் அப்படின்றத கடைசி மட்டும் பலராமனுக்கு சொல்லவே இல்லை பலராமருக்கு குழப்பம் இருந்தா கூட கிருஷ்ணன் சொல்லிட்டான் சரியாதான் தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டார் கொடுக்கணும் கிளியரா தெளிவா சொல்லிட்டார் பலராமர் கிட்ட அவன் ஜராசந்தன விடுதலை செய்யணும் மறு பேச்சுக்கே எங்க இடம் இல்லை அதே மாதிரி ருக்மிணிய கூட்டிக்கிட்டு வர்றப்போவும் பலராமர் ஒரு பெரிய சேனையை எடுத்துக்கிட்டு கூடவே வந்துட்டார் கடைசியில ஜராசந்தனை முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி பீமனையும் அர்ஜுனனையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாரு தனியா பீமசேன மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம் ஆனா ஒரு டீம் அமைச்சுக்கிட்டு போறதோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நம்ம டீம்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கும் வெறும் பீமனை மட்டும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம் அப்போ எப்படி அவர் மெசேஜ் பாஸ் அதுக்கு தான் அர்ஜுனன் கூப்பிட்டுக்கிட்டு போனார் ஸோ டீம் ஒர்க் பத்தி இதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயம் நாம எப்பவுமே வருங்காலத்தையோ இல்ல கடந்த காலத்தையோ பத்தி யோசிச்சு 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 போயிட்டே இருக்கும் ஆனா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கிருஷ்ணர் எப்பவுமே நிகழ்காலத்தை பத்தி மாத்திரம் நினைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காரு ஒவ்வொரு தடவை ஜராசந்தன் படையெடுத்து வர்றப்பவும் அவன் இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணா அவன் இவ்வளவு பெரிய ஆளை கூட்டணும் தான் அப்படின்னு யோசிச்சிருந்தா நமக்கு பயம்தான் வருமே தவிர இப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டோம் அதே மாதிரி சண்டை போடும்போது இவனை விட்டுட்டா அடுத்த வாட்டி திருப்பி இவன் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு நம்ம மனசை வேற சிந்தனையில வச்சிருந்தோம்னா அப்பவும் நமக்கு கையும் காலம் ஓடாது இதிலிருந்து இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்காலத்திலேயே நம்ம மனசை எப்பவும் வச்சிருக்கணும் கடந்த காலம் எதிர்காலம் யோசிக்கலாம் ஆனா நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது ஃபோக்கஸ் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும் அடுத்தது மலையை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும் கிருஷ்ணர் பதினேழு தடவை அவனை தோற்கடித்து மொறியடிச்சு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து போன் சொன்னால் கூட பதினெட்டாவது தடவை ஒரு நாடகம் நடத்தி யுத்தத்துலேருந்து ஓடிப் போகிற மாதிரி நடித்து போனதுனால இவன் கிருஷ்ணரை கோழைன்னு சொல்கிறான் ரன் சோர் போர்க்களத்துலேருந்து புறமுதுகு காட்டி ஓடிய கோழை நம்ம வாழ்க்கையிலேயும் பல பேர் பல விதமாக நம்மளை பற்றி பேசுவாங்க அவங்க என்ன பேச பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம மனசுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது உலவாய மூடினாலும் ஊர் மூட முடியாது நாலு பேர் நாலு விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஃபோக்கஸ் நம்ம சிந்தனை எப்போவுமே அறத்தில் தான் இருக்கணும் நம்ம சிந்தனை எப்போவும் தார்மீக சிந்தனையாக இருந்ததுன்னா மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது இன்னொரு விஷயத்த இதில் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு சில பழக்கங்கள் இருக்கலாம் அந்த பழக்கத்தின் காரணமாக நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இப்படி இருந்தா இப்படி நல்லா இருக்கும் பழைய செருப்பு மாதிரி நல்லா இருக்கும் இருக்கும் ஒரு புது செருப்பு வாங்கினீங்கன்னா காலை கடிக்குது வாழ்க்கையில் திருப்பு முனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போக்கையும் மாத்திக்கணும் கம்சன் அவன் அடியாட்கள் அவங்களை கொண்டது ஒரு விதமான டாக்டிக் வரான் பல தடவை கூட்டிக்கிட்டு வர்றான் அவங்கள அழிக்கிறதுக்கு இன்னொரு பேட்டர்ன் ஒரே பிரச்சனைக்கு பல விதமான தீர்வுகள் இருக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாதிரி தான் அணுகுவோம் அப்படின்னா முடியாது கிரிக்கெட் இருக்கு பாஸ்ட் பாலரையும் ஒரே மாதிரி தான் ஆடுவேன் ஸ்பின்னரையும் ஒரே மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்னா பண்ணோம்னா அவுட் ஆகிட்டு போக வேண்டியது தான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணணும் இப்போது முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி டேபிள் ஜாப் அப்படின்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் போதும் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் தெரிஞ்சால் வேலை அஷோர்டு இப்போ அந்த வேலையே இல்லையே எங்கே போய் அந்த ஸ்கில் செட் இருந்தால் கூட அந்த நமக்கு திறமை இருந்தால் கூட அந்த வேலையே இல்லையே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்க முயற்சி பண்ணணும் அடுத்தது மற்றவங்களோட ஈகோவை டீல் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக

இல்லைனா அத்தனை வேலையும் யார் பண்ணுவாங்க கிருஷ்ணனோட வேலையை யார் பண்ணுவாங்க அதுக்காக அவனோட ஈகோவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பதினெட்டாவது தடவை தோத்து போற மாதிரி ஒரு நாடகம் நடத்தி இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு ருக்மணி கல்யாணம் போது அப்பவும் அவனை கொண்டு இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த டைம் வரல அதனால அவனோட ஈகோவை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாரு நாம யார்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜராசந்தன் பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன் இவங்க மூணு பேர்ல யாரை சூஸ் பண்றான் பீமனை தான் ஏன் பீமனை சூஸ் பண்றான் அதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் சாய்ஸ் கிருஷ்ணன் மட்டும் நான் போய் சண்டை போடுறேன்னு போயிருக்கலாம் அவனும் சண்டை போடுற மாதிரி போர்ஸ் பண்ணிருக்கலாம் ஆனா நார்மலா நமக்கு மூணு சாய்ஸ் கொடுத்தா அந்த மூணு சாய்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சாய்ஸை தான் எடுப்போம் நாலாவதா ஒன்று வேணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம் அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நம்ம ரெடி இருக்கணும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னா அதுக்கேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கேற்ற ஏற்ற பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் பன்னெண்டாவதுல நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா முதல் நாள்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு எங்க புஸ்தகம் எங்கே வாங்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம எப்படி அதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும் ஜராசந்தன் இருபத்தி மூணு அக்ஷோவனியை கூட்டிக்கிட்டு முதல் தடவை வந்தப்போ முதல்ல ரெடி பண்ணது கிருஷ்ணன் ஆயுதங்களை அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக வச்சுக்கிட்டு போறாரு அதே மாதிரி காளையவனன் கூட வர்றப்ப நகரத்தை ரெடியா நிர்மாணம் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி அவர் மட்டும் சண்டை போட போயிருந்தா அவன் சண்டை போட்டே இருக்க மாட்டான் இல்ல வேற விதமாகவும் போயிருக்கலாம் அதுக்கு பீமன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போறார் சப்போஸ் பீமன் தோத்து போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அர்ஜுனன் பேக்கப் பிளான் இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க மூணு பேருமே ஜராசந்தனை கொல்றதுக்கு வலிமை உடையவர்கள் அதனால மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தார் ஒரு பிரச்சனைக்கு மல்டிபிள் ஜராசந்தன் சிசுபாலன் தந்தவக்ரன் பொய்யான வாசுதேவன் இன்னும் நிறைய பேர் அங்க கூடியிருந்தாங்க ஆனா அவங்களெல்லாம் கொள்ளலை ருக்மன் ஒரு அக்ஷவணி சேனையை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் பின்னாடி போறான் கிருஷ்ணன் அவனுடைய சேனை முழுக்கவும் அழிச்சு அவனையும் கொள்ள தனிச்சப்போ ருக்மணி பலராமன் வேண்டுதல் காரணமாக அவனை விடுவிச்சார் அதே மாதிரி ஜராசந்தன் அவன் நூத்து கணக்கான அரசர்களை சிறையில பிடிச்சி தள்ளி வச்சிருக்கான் அவங்களை எத்தனை பேரையும் விடுதலை செய்யறார் உடனே நம்ம ஊரு எலக்ஷன் கோஷ்டி என்ன வெறும் விடுதலை செய்யறதுக்கு காரணம் அவங்க ஓட்டல்லாம் யுதிஷ்டனுக்கு இருக்கும் அதுக்காக அப்படி இல்லை ஏன்னா விஷயத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜராசந்தனுடைய ராஜ்யம் மேல அவங்க விரல் கூட வைக்கல உடனே அவனுடைய பையன் சகாதேவனை பிடிச்சி ராஜாவாகிட்டாங்க இவங்களுக்கு ராஜ்யம் வேணும்னா எடுத்துக்கிட்டு இருக்கலாமே ஆனா அது மாதிரி பண்ணல கடைசியில நமக்கு சரியான நேரம் வரும் வரை நாம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் முதல் தடவையே ஜராசந்தனம் கொண்டு இருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காமல் இருக்கும் ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் அவனுக்கு கணக்கு இவ்வளோ நாள் இருக்கு சிசுபாலன் கதையிலேயும் அதே தான் பார்த்தோம் பிறந்தப்பவே அவனுக்கு கிருஷ்ணன் கையால் மரணம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டதும் கிருஷ்ணனோட அத்தை ஒரு வரத்தை வாங்கி வச்சுக்கிட்டால் இவன் நூறு கொடிய தப்புகளை மன்னிச்சிடு கிருஷ்ணனும் அதே மாதிரி நூறு தப்புகள் வரை மன்னிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஈதிர்ஷ்ணனோட ராஜசூய யக்ஜியம் செய்யும் போது சிசுபாலனை வதம் பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் நாம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் நாம முன்னாடியே பார்த்த கிரிக்கெட் உதாரணம் மாதிரி டே மேட்ச் ஆடும்போது எல்லா டோக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வர்ற கரெக்டான பால் மாற்ற மாட்டோம் கரெக்டான பொறுமை நம்ம வாழ்க்கையில இருக்கணும் நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வேணுங்கிற பலன் வர்ற மட்டும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா பலன் வருதோ வரலையோ நம்ம பார்வை கோணம் சரியா இருந்ததுன்னா சரியான நேரம் வரும்போது அதோட பலன் கிட்டும் இப்படி ஜராசந்தன் வாழ்க்கை மூலமாக பல அரிய கருத்துக்களை நாம சிந்திக்க முடிஞ்சது சேகரிக்க முடிஞ்சது இது எப்படின்னா அடி கரும்பு எப்படி நாம கடிக்க கடிக்க சுவை மிகுந்து வருதோ இந்த மாதிரி கதைகளை நாம கேட்க கேட்க இன்னும் நம்ம மனசுல பல அரிய சிந்தனைகள் ஊற்றெடுக்கும் கரும்புக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அடி கரும்பு பத்து தடவை இருபது தடவை கடிச்சதுக்கு அப்புறம் அதுல சாறு வராது கடிச்சுதான் துப்பணும் ஆனா இந்த கண்ணனுடைய லீலைகளை படிக்க படிக்க கேட்க கேட்க பல பரிமாணங்கள்ல பல சிந்தனைகள் அறச்சிந்தனைகள் ஊற்றெடுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மை ஏற்படும் அதனால முடிந்தவரை இதிகாச புராணங்களை மூலம் ஒரிஜினல் எடுத்து படிக்க முடிஞ்சதுன்னா நல்லது இல்ல அந்த மூலத்துக்கு பல ஆசாரியர்கள் அருமையான காமெண்ட்ரி செய்திருக்காங்க அதை எடுத்து படித்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில நாம முடிந்தவரை தினமும் படிக்காட்டியும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன்னு ரெண்டு வாட்டியாவது இந்த மாதிரி கதைகளை கேட்டோ படிச்சோ மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசுல நினைவுக்கு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில நடைமுறை பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் இந்த கண்ணன் திருவடைகளை வணங்கி அவன் லீலைகளில் இருந்து நமக்கு தெரியும் பல அரிய கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டும் அதற்கு அவனுடைய அருள் நமக்கு என்றும் இருக்கு அப்படின்றத நினைவு கூர்ந்து இந்த ஆய்வை நிறைவு செய்கிறேன் ஓம்